கேமராமேன் விஜய் இங்க வந்திருக்கிறாருன்னா அவர் வந்து சும்மா இங்க வரல, பல இடங்கள்ல பணியாற்றி இருக்கிறார், பல பிரபலங்களோடு உரையாடி இருக்கிறார், கேமராவை வந்து முழுதா கற்று தெரிந்திருக்கிறார், அந்த அடிப்படையில வந்திருக்கிறாரு. என்னக்கா உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு என்ன என்ன பண்ற. இப்பதான் பாவம் ஸ்கூல் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்றேன்னு காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறான். யாரு? கேமராமேன், நம்ம கேமராமேன். அதுக்குள்ள வந்து செலிபிரிட்டிட்ட போயிட்டான், போட்டோ எடுத்துட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான்னு பில்டப் போடுறீங்க. இந்த பில்டப் தேவையா? இல்ல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல இப்ப உண்மையில எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. நடந்துருச்சு இப்படிதான் அப்படியே வாழலையாக்காரு வச்சுங்க அப்படின்னு கேட்டு வந்துருக்குறாங்க. எனக்கு ஏன் முதல்ல சீட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதுடா. அவங்க நிக்கல, அண்ணாமலை தான். இல்ல இல்ல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சொல்றேன். ஏன்னா அவங்க மேலேயே பல வந்து குற்றச்சாட்டுகள், பண மோசடி புகார்கள், பேன் வாங்கினதுல இருந்து லைட் மாட்டின வரைக்கும் பல கோடிகள் வந்து ஊழல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ணாமலை என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு இன்னைக்கு உட்காந்து நம்ம பேச போற சப்ஜெக்ட் வந்து அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சாரத்துல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அஸ்திரங்களை தான் உட்காந்து பேச போறோம். இப்ப வந்து கிரெடிட்ஸ் ரோல் ஆயிரும். நாங்க பேசி முடிச்சோடனே கிரெடிட்ஸ் ரோல் ஆயிரும். இப்ப என்னன்னா நீங்க ஆரம்பத்துல நீங்க பார்த்த பகுதி உங்களுக்கு புரியாது இல்லையா, அந்த மாதிரி தான். சௌமியாவுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்றது வந்து பாமகவுக்கும் புரியல, பாஜகவுக்கும் புரியல, என்ன டீலிங்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம தான் சொன்னோம் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு. அதனால ஊபி அந்த கிரெடிட்டை எடுத்துக்குது. இன்னைக்கு இந்துல வந்து எழுதிருந்தாங்க பாக்கணும், சௌமியாவுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னு அரண்டு போயிட்டேன். என்னவா இப்ப ஒண்ணும் இல்லைங்க, தங்க தமிழ் செல்வனுக்கு திமுக ஏன் சீட்டு கொடுத்துச்சு? ஏன்னா தேனியில கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு. இன்னொன்னு அவர் அந்த பெல்ட்காரரு, அந்த ஊருக்காரரு, செல்வாக்கானவர் வந்தவரு வந்தவரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அவரை வந்து கரெக்டா பிச் பண்ணிருக்காங்க. இப்ப பாமகல ஜி கே மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு எம்எல்ஏ, அவர் எது சீட்டு கொடுத்தாங்க? பல ஆண்டு காலமாக உழைத்திருக்கிறார், பன்னீர் மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், பாட்டாளி வர்க்க புரட்சின்னு பேசிக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து வன்னியர் புரட்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அவர் வந்து ராமதாஸ் கூட இருக்கிறாரு, சீட்டு கொடுக்குறாங்க. சௌமியாவுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அண்ணாமலை ஒரு காரணம் சொல்றாரு, அதுக்கு அடுத்து வருவோம். தீந்துள்ள ஒரு காரணம் எழுதியிருக்கிறாங்க, அவர் நீண்ட காலமாகவே பாஜகவினுடைய கொள்கைகளோடு தீவிரமாக ஒரு ஆதரவு நிலைப்பட்டை எடுத்து வருகிறார். அதுக்கு பிஜேபி பாமக உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இந்த கூட்டணி டீலிங்க்கு வந்து பாலமாக அந்நியார் செயல்பட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியோடு தான். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை வரைக்கும் ஆதரிக்கிறாங்களா, ஆனா அன்புமணி நம்மள்ட்ட எதிர்க்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. ஆமா, அப்போ வீட்லயே ரெண்டு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அன்புமணியை ஒதுக்கிட்டு அக்கா இப்ப ரிவெஞ்ச் எடுத்துக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஏன் இருக்கா, அவங்க கொஞ்சம் முற்போக்கான கருத்துக்கள் பேசுறாங்கன்னு கூட நீங்க வந்து தப்புன்னு உங்களுக்குள்ள ஒரு ராமதாஸ் அவர்களுடைய பாசத்துல எட்டி பாத்தீங்க. இல்ல, அவர் பூமர், பேசக்கூடிய ஒரு பூமர் தாய். அந்த வாயை திறக்கிறதுக்கு மைக் கிடைக்கல, அவ்வளவுதான். அதையும் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கறது அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடுகள் பேசியிருந்தாங்க. அப்புறம் பொதுவாகவே இந்த பெரிய வீட்டு பெண்கள், பெரிய வீட்டு பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த உதவி செய்யறது, உதவும் கரங்கள் அந்த மாதிரி வந்து என்ஜிஓ நடத்துறது, ஃபண்ட் ரைஸ் பண்றது, அப்புறம் சப்போர்ட் பண்றது. இவங்களே அறக்கட்டளை வச்சு காலேஜ் வேற வச்சிருக்காங்க. காலேஜ் பெண்களுக்கு ஆட்டைய போட்ட அறக்கட்டளை சும்மா இல்ல, ஆட்டைய போட்ட வன்னியர் சங்க அறக்கட்டளையே அம்மா சரஸ்வதி பேரில் ஆட்டைய போட்டு வச்சிருக்காரு ராமதாஸ் அப்படின்னு நாம சொல்லல, சிஎன்ஆர் ராமமூர்த்தி அவர்கள் பல பேட்டிகள்ல பேசிட்டு நம்மகிட்டே சொல்லியிருக்காரு அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை என்னன்னு பாருங்க. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இப்போ இப்படி எல்லாம் பிரச்சனை போய்கிட்டு இருந்தப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஹிந்து சொல்லி விட்டுருங்க. அண்ணாமலையிடம் ஒரு கேள்வியை கேட்க போய்
எல்லாத்துக்கும் பதில் வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு உள்ள வந்தாரு. நியாயமா என்ன சொல்லிருக்கலாம்? அவங்க கட்சிட்டு கேளுங்க, கேளுங்க, அன்புமணிட்ட கேளு, ராமதாஸ் கேளு, ஏன்ட்ட கேக்குற, அவ்வளவுதான். அடுத்த கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன், இதுதான் நியாயமுள்ள சொல்ற வார்த்தை. நியாயத்தை விடுங்க, அரசியல் தெரிஞ்சவங்க இந்த டயலாக சொல்லலாம். லாஜிக் இருக்கு. பதில் சொல்றேங்க பெருலாம். எங்கன்னா 20 வயசுல வந்தாங்களா, 30 வயசுல வந்தாங்களா, 40 வயசுல வந்தாங்களா, 50 வயசுல வந்தாங்க, வானதி பாக்குறாங்க. இதுக்கு மேல போக கூடாது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும். 50 தாண்டினாரு. அவர் எங்க போயிட்டாரு? ராமதாசோட பையனுக்கு கல்யாணம் ஆகி பையனுக்கு குழந்தை பிறந்து, சௌமியா அவர்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பிறந்துச்சுல அதுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சா? அப்ப அவர் வந்து கிளைமே மாத்துறாரு, அண்ணி இல்ல மூதாட்டின்ற. ஆக்சுவலா ராமதாச விட வயசு கூட உளறிட்டாரு. தேவையில்லாத உளறல. இப்பதான் அன்புமணி பசங்களுக்கு கல்யாணம் நடந்தது. பேரம்பேத்தி எடுத்துட்டாரு, அன்புமணி பேரம்பேத்தி எடுத்துட்டாரு, கொள்ளு தாத்தா ஆயிட்டாரு ராமதாஸ் அவர்கள். அது வரைக்கும் ஓகே. ஆனா சௌமியா அவர்களே கொள்ளு தாத்தா பாட்டி ஆயிட்டாங்கன்னு சொல்றது வந்து கொஞ்சோண்டு முடுக்காண்டு ராமதாஸ் கொள்ளு பூமர் ஆயிட்டாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து பூமர் தாத்தா ஆயிட்டாரு. அது வரைக்கும் ஓகே. நீங்க வந்து அன்புமணி ஒய்ஃபையே கொள்ளு பூமர் ஆத்துறீங்க. ரொம்ப வானதி அவர்கள் பார்த்துட்டு கொடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல, வானதி வந்து எப்பவுமே அக்கா வந்து அண்ணாமலை டாபிக் எடுத்துட்டா அக்கா குசி ஆயிடுவாங்க. கோயில் வாசல்ல பேட்டி கேட்டாங்க அப்படின்னாங்க. பல நேரங்கள்ல இவர் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போக, சீனியாரிட்டியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் எங்க போகணும்னாலும் பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட மைக்க போட்டு இப்படி ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு கேட்டப்ப, தம்பி தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே தம்பி அவங்க அவர்கிட்ட கேளுங்களேன் பிளீஸ் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு இம்ப்ராம்ப்ட் கான்வர்சேஷன் மூலமா அக்காவுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் நினைச்சிருக்காரு. பாசமா இருக்கா ஒரு ஃப்ளோல வானதி அக்கா அவர்களை வானதின்னு சொல்லிட்டாப்ல. ஆமா ஆமா. அப்புறம் ஐயோ நம்ம தனியா பேசுறது, ஐயோ கண்ணாடி ரூம்ல பேசுறது, வெளியே பேசிட்டோம் அப்படின்ட்டு அக்கா பக்கத்துல இருக்கும்போது இதை பேசிட்டோம். அக்கா தப்பா எடுத்துக்காதீங்கக்கா அப்படின்னா அவங்களும் பாலிசிதான் இது பண்ணிட்டாங்க. பட் விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், வானதி சீனிவாசன் அவர்கள் கட்சிக்குள்ள அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளால் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படையா ஒரு இடத்துலயும் பதிவு செய்திருந்தார். துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி விமர்சனம் அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டா சொல்லி எதிலையோ பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பேசியிருந்தாரு. இந்த கேள்வியை வந்து யார் எழுதி கொடுத்து கேக்குறீங்கன்னா, அவங்க கிச்சன்ல இருந்து துர்கா ஸ்டாலின் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அதனால இந்த கேள்வி கேக்குறீங்களான்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட அண்ணாமலை அவர்கள் தரக்குறைவாக பேசிய போது, அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் போது வெளிப்படையாகவே வானதி சீனிவாசன் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இங்க மட்டுமல்ல, டெல்லி மேலிடத்திற்கும் அவருடைய கருத்தை, அவருடைய எதிர்ப்பை அவர் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு செய்திருந்தார். அதனாலதான் வாலண்டியரா வானதி அவர்கள் ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான விஷயங்களை அண்ணாமலை லூஸ்டாக் விடும்போதும் பக்கத்துல நின்றுகிட்டு அவங்களால எதையுமே கேட்டு பொறுமையா இருக்க முடியாமையே, வாயை அடக்க முடியாமே சிரிச்சிருவாங்க, ஏதாவது ஒரு விதத்துல ரியாக்ட் பண்ணிடுவாங்க. பத்திரிகையாளர்கள் பலரும் அந்த ரியாக்ஷனை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் அதை வச்சு பொங்கல் போட்டுரும். இன்னைக்கு ஃபுல் டே அவர் தான் பொங்கல்ல இருக்கிறாரு. ஆனா வந்து சௌமியாவுக்கு இவ்வளவு தகுதிகளை சொல்றாரு அண்ணாமலை. ஏன் சார், உங்களுக்கு பாஜக தலைவர் பதவியை கொடுத்தப்போ உங்களால இவ்வளவு சொல்ல முடியலையே, பாரதிய ராஜா பார்ட்டின்ல போனீங்க, பசுமை விகடன், இவங்களாச்சும் பசுமை டாக்டர், பசுமை தாயகம், தாயகம் அதுல இருந்து வந்தாங்க. சரி ரைட்டு, நீங்க பசுமையோட அட்டை படத்துல இருந்து வந்தவர் நீங்க. அதை தவிர வேற என்ன குவாலிபிகேஷன்? ரோடு கண்ணடி கால தவிர உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? கஞ்சா கேஸ் அப்படின்னு கேஸ் நான் வந்து சிங்கம் படத்தோட ஸ்கிரிப்ட் டைலாக காப்பி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போய் நீங்க பாத்துட்டு வந்தீங்க. அதுல கேமராமேன் இயேசுநாதன் மாதிரி போஸ்ட் கொடுன்னு சொல்ல போய், சரி நம்ம ஒரு கரூரின் இயேசுநாதன் ஆயிரலான்னு சொல்லி போஸ்ட கொடுக்க வச்சுட்டாங்க பேரு ஆயிருக்குட்டின்னு. அதன் அடிப்படையில நீங்க அரசியலுக்கு வந்துட்டு இதே மாதிரி அன்புமணி அவர்கள், சாரி அண்ணாமலை அவர்கள் எப்படி இல்ல இல்ல, அண்ணாமலை அவர்கள் அவங்க பேர் என்ன, சௌமியா அவர்களுக்கு வாரிசு அரசியல் இல்லை அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, பாஜக தலைவராக தான் பொறுப்பேற்பதற்கு இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்களே சொல்லுங்களேன் சொல்லுங்க அப்படின்னு கட்சிக்காரங்க கேட்டா எங்க கொண்டு போய் அண்ணாமலை முஞ்சி வச்சுப்பீங்க? எல்முருகனாவது அவர் வந்து
எஸ்சிஎஸ்டி ஆணையத்துல வேலை பார்த்திருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கிறாரு, பிஜேபியில இதா இருந்திருக்கிறாரு, அவர் வேலை பார்த்திருக்கிறாரு. சரி ரைட்டு, நீங்க ஐபிஎஸ் ஆபீசர் அண்ணாமலை கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒர்க்குக்காக இங்க வந்தவர் எல்முருகன். பாரதிய ஜனதா கட்சி உங்க வாயில இருந்து வரல, தொண்டை கேப்பான் நம்ம கேக்கல. பாரதி ராஜா கட்சி பேரே ஒழுங்கா சொல்ல தெரியாம வந்துட்டு, ஆமா அப்ப வந்தப்ப இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா பேசுறது, ஸ்டாலின் வாரிசு திராவிடம் பிளஸ் திராவிடம் பிளஸ் பிபிசில உட்காந்து பேட்டி கொடுத்தது, இவ்வளவு உருட்டு உருட்டிட்டு அதெல்லாம் விட்டுட்டு கண்ட கர்மத்தையும் பேசுறேன்னு பேசி ஒண்ணுக்கு ரெண்டா மாட்டிக்கிட்டு இவர் சொன்னதை இவருக்கே இப்ப ரிவர்ஸ் ஆகி சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த லட்சணத்துல தேர்தல் பிரச்சாரத்துல கோயம்புத்தூர்ல யார் யாரெல்லாம் வம்பிழுக்கணும்னு தெரியாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. இவரும் அவர் பேர் என்ன, மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரத்துக்கு வரும்போது ஜெயலலிதா மாதிரி ஆட்சியை கொடுப்பேன், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை கொடுப்பேன்ட்டு போறாரு. இவர் என்னடா, இவர் சௌகரியத்துக்கு 10 வருஷமும் நீங்க மினிஸ்டரா இருந்து ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களேங்கிறாரு. 10ல் பாதி வருஷம் அம்மையார் இருந்த அரசாங்கம், மோடி சொன்னதுக்கு எதிராக பேசுறீங்களா? ஐயோன்னு பேசியிருக்காரு. பேர் என்ன, நான் 40 ரூபா பினாயில 400 ரூபாய்க்கு நீங்க விக்கலையா? என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, யாரு கார்த்திகை சிவசாமி அதை பத்தி போன தேர்தல் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக பேசினாருங்க, விளக்கமாறு மாப்பு இதெல்லாத்தையும் ரேட்டு கொடுக்கணும். அதான் அரசியல், அவர் அப்பயே ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அவரே கொடுத்துட்டாரு. ஒவ்வொன்றும் நடந்துச்சு, இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணவரு, இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வர்றேன்ற பேர்ல வந்து நின்னுகிட்டு, அதாவது இவருக்கு இவருடைய வீர தீரத்தை பாருங்க. எஸ்பி வேலுமணின்னு பேர் சொல்ல மாட்டாராம், அதிமுகன்னு வார்த்தை வாயிலிருந்து வரவே வராமா, ஆனா இவர் பிஜேபி கேண்டிடேட்டா நின்னு அதிமுக சிங்கைய எழுத்து ஒரு பேசுவாராமா, 40 ரூபாய்க்கு வித்தீங்களே அந்த லிஸ்ட வெளியிடுவா? லிஸ்ட் வெளியிடலாம் வேணாம், தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க, உடம்புக்கு நல்லது. நல்ல எலுமிச்சம்பளமா வாங்கி நல்லா உருட்டி இருக்க, எலுமிச்சம்பளத்தை அப்படியே புரிஞ்சா ஜூஸ் வராது சார், நல்லா இப்படி உருட்டி அப்படி அறுத்து ரெண்டு எடுத்து அப்படி தலையில தேய்ச்சிட்டோம், நல்லா குழு 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 ரெஸ்ட போடுங்க. தயவு செஞ்சு ஓவர் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க வந்து லூஸ் ஸ்டாக் விடக்கூடாது. லூஸ் ஸ்டாக்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது கோட்டா மேட்ரு, சமூக நீதி அப்படிங்கறதனுடைய சொல் எதற்கு பயன்பட்டது, சமூக நீதி அரசியல் ஏன் அத்தியாவசியப்படுது அப்படிங்கறத வேற யாரோ எல்லாம் சொல்லித்தர வேணாம். வேலையை விட்டுட்டு வந்தப்ப விக்ரமனுக்கு பேட்டி கொடுத்தீங்கல்ல, அந்த இன்டர்வியூவை போய் இப்ப திருப்பி போட்டு பாருங்க, அதுல கோட்டால வந்தவர் தான் நானுன்னு நீங்க பேசியிருப்பீங்கல்ல, கோட்டால வந்தது எந்த விதத்திலும் இலக்காரம் கிடையாது. சமூகத்துல நாம ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம வந்து அழுத்தப்பட்டிருந்தோம், நாம முன்னேறி வரணுங்கிறதுக்காக இந்த அரசியலமைப்பு நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி முன்னேறணுங்கிறதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு நீங்க பகுமானமா உங்க ஃப்ரெண்டுகிட்ட 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டீங்கன்ன உடனே கோட்டால படிக்கிற எல்லாரையும் நான் ஒண்ணு கோட்டால வரல, நான் ஒண்ணு கோட்டால வரல அப்படின்னு வெளிப்படையா என்ன மனநிலை எல்முருகன் உங்களுக்குறாரு, அவரு அம்பேத்கர் எழுதுனதெல்லாம் படிச்சா புரியும், புரியணும்னா படிக்கணும் முதல்ல, ஆனா படிக்க மாட்டாங்கல்ல. எல்முருகன் இருந்தாரு, அவர் வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சு முடிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. அந்த சமூகத்துல இருந்து இப்படி ஒருத்தர் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறாருன்றது உள்ளபடியே அந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். அந்த மாற்றம் இங்க எப்படி நிகழ்ந்தது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி அவர் எப்படி தலைவரா இருந்தாரு, இந்தியாவில எதற்காக எஸ்சிஎஸ்டி ஆணையம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆணையத்துக்கு எதற்காக எஸ்சிஎஸ்டி சேர்ந்தவர்களே தலைவர்களா போடுறாங்க, அவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அம்பேத்கரை வந்து மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு மோடி எதுக்காக பேசுறாரு, எந்த ஊர்லயாவது போய் ரிசர்வேஷன் ஒழிப்பேன்னு பேசுறாரா, முஸ்லீம் ரிசர்வேஷன் ஒழிப்பேன்னு பேசுவாரே தவிர இந்து ரிசர்வேஷன் ஒழிப்பேன்னு வாயை குறந்து பேசட்டும் கோட்டா ஒழிப்பேன்ட்டு மக்கள் வந்து திருப்பிக்கிட்டு வெளுத்து விடுவாங்க. இப்ப அவர் வந்து எப்படி இது வந்தாரு, அந்த பொசிஷன் அடைறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத வந்து கேளுங்க. உங்க பக்கத்துல தானே போட்டிடுறாரு, டீ குடிக்கத்தான் கோயம்புத்தூர்காரங்க ஊட்டி வரைக்கும் போயிட்டு வருவாங்கல்ல, ஒரு டீ சாப்பிடறதுக்கு நீலகிரி வரைக்கும் போயிட்டு வாங்க, எல்முருகன் சொல்லுவாரு கோட்டானா என்ன ரிசர்வேஷன்னா என்னன்னு அவர் சொல்லுவாரு. ஆவுன்னா எல்முருகனை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, இந்த பாலிடிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எல்முருகன்ங்கிற நபர் எதுக்கெல்லாம் தேவைப்படுறாரு, உண்மையிலேயே இவனு கோட்டா வச்சு பாலிடிக்ஸ் பண்றது இவனுங்கதான். இந்த இது குறைந்தபட்சம் நீங்க எல்முருகனை பாக்கலனாலும் உங்க அப்பாட்டையாச்சும் கேளுங்க. நீங்க பிஇ படிச்சாரு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதுல படிச்சீங்க,
உங்களுக்கு வந்து நேரடியா நீங்க வந்து அப்படியே காமன் கேட்டகரியில நீங்க வந்து சண்டை போட வந்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த வாய்ப்பு எப்படி வழங்குச்சு? தமிழ்நாட்டுல கல்லூரிகளுக்குள் அனைத்து சாதியினரும் போய் படிக்கலாம், பிசி படிக்கலாம், எஸ்சி படிக்கலாம், எஸ்டி படிக்கலாம்னு நீதி கட்சி சட்டம் போட்டுச்சு. அங்க ஓபன் ஆச்சு கேட்டு. நீதி கட்சி இங்க கேட்டு ஓபன் பண்றப்ப மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் கல்லூரிகளே இல்லாம இருந்தது. இங்க குறைந்தபட்ச கல்லூரிகள் இருந்தது, நீதி கட்சி கேட்ட திறந்து விட்டுச்சு. சமஸ்கிருதம் படிச்சாதான் உனக்கு எல்லா படிப்புன்ற இருக்கடியான நிலையெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அக்கா தமிழிசிட்ட கேளுங்க, சமஸ்கிருதம் தெரியுமான்னு? எப்படி சமஸ்கிருதம் தெரியாம டாக்டர் ஆனாங்க? நீதி கட்சி கொடுத்த வழியில் படித்து வந்தவர் தமிழிசை சௌந்தரராஜ். எல்லாத்தையும் இங்க ஒன்னு ஒன்னா அரும்பாடு விட்டு சேர்த்து இது எல்லாமே கோட்டால வந்ததுதான். அந்த கோட்டா இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா நீங்க வந்திருந்திருக்க முடியாது. கோட்டா இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்க, கொங்கு வேளாளர் வந்து ஒரு தலைவரை போடுவோம்னு பிஜேபி யோசிச்சிருக்கா? போதும், அக்ரவாரத்துல இருந்து எல்லாரும் எடுத்துக்கலாமே. இந்தியாவில இடஒதுக்கீட்டு போராட்டம் வருவதற்கு முன்னால பிஜேபியிலையும் ஜனசங்கத்திலையும் எத்தனை ஓபிசி தலைவர்கள் இருந்தார்கள் பட்டியல் கொடுக்க முடியுமா? இவ்வளவு கோட்டா நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே ஆர்எஸ்எஸ்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை தவிர எந்த தலைவரும் வர முடியலன்ற நெருக்கடியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசலாமா கோட்டாவை பத்தி? அது என்ன பாப்பா? சித்துபவன பார்ப்பனர்கள். சித்துபவன பார்ப்பனர்களை தவிர ஆர்எஸ்எஸ்ல யாருக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கோட்டாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு ஆர்எஸ்எஸ்ல வரும்பாடுபட்டு உழைச்சிட்டு அதிருப்தியில இருப்பான்ல, தான் சாதியாலேயே தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு. ஆர்எஸ்எஸ் சமூகத்திற்கு எதிரானதுதான், மறுக்கல. ஆனா அதுலயும் உண்மையா விசுவாசமா ஒருத்தன் வேலை ஆத்துட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க கோட்டாவோட முக்கியத்துவம் என்னன்னு. தெரியும், படிச்சுட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு வந்துட்டான்னா அங்க இருக்க மாட்டான், அது வேற. அப்படியாச்சும் நீங்க வந்திருந்தீங்களான்னு கேட்டா, தனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு கோட்டால வரவன புறம் கேவலமா பேசுறதுங்கிற கீழான புத்தி எங்க இருந்து வருது? பிஜேபியினுடைய வர்ணாசிரம கொள்கைய, சனாதன கொள்கையை ஏத்துக்கிட்ட ஒருத்தனால மட்டும்தான் கோட்டா குறித்தான இவ்வளவு மோசமான மனநிலையை உருவாக்க முடியும். இன்னைக்கு சொல்றேன், தமிழிசையால எந்த சூழ்நிலையும் கோட்டா குறித்து எதிராக பேச முடியாது. ஏன்னா கிரவுண்ட்ல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. நீங்க பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி 75 ஏக்கர் வச்சிருக்கிற உங்க அப்பா பெரிய பண்ணையாரு, அந்த பண்ணையாரா இருந்துட்டு நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கேன்னு நீங்க ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப்ல இருந்து வந்தவர், அதனால நீங்க எல்லாத்தையும் உருட்டலாம். ஆனா இவர் என்ன சொல்லிக்காரு, நான் தமிழ்நாட்டு அப்பாவை எடுத்துக்கிட்டு நாங்க 3 பஸ் மாறி வந்துகிட்டு யாருக்கிட்ட விடுறீங்க? நான் கூட தான் ட்ரங்க். எங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் ஹாஸ்டல்ல படிக்கிறேன், ட்ரங்க் பிட்டியா பெட்டி கதைல பெருமையா என்னென்ன உருட்டுறாங்க? நீங்க என்ன 22 வருஷத்துக்கு முன்னாடி கார் வச்சிருந்தாதான் நீங்க பெரிய பணக்காரங்க, யாரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறாங்களா? அதான் நீங்களே உங்களுடைய பூர்வீக சொத்து எவ்வளவுன்னு தேர்தல் பத்திரத்துல கொடுத்து வச்சிருக்கீங்க. 76 ஏக்கர் கிட்ட நீங்களே உங்களுக்கு சொத்து. ஒருவேளை இதெல்லாம் ஜெயலலிதா மாதிரியான பூர்வீக சொத்தா இருக்குமோ? எப்படி சொத்தா இருந்தாலும் சொத்து உங்க பேர்ல வேற பாஸ் ரீடிக்ளேர் பண்ணிட்ட பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து வச்சிருக்கிற 76 ஏக்கர் வச்சிருக்கவரு ட்ரங்க் பெட்டியில வர்றாருன்றதும் பேய் கதையை நான் நம்பவா? பிஎஸ்சி காலேஜ்ல அப்பயே உங்களால படிக்க முடியுதுங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிரிவிலேஜ் இப்ப பேசுங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து வாய் வந்துச்சு? இதெல்லாம் கோட்டா இல்லாம ஒண்ணு வந்துச்சுன்னு பேசுறதே அயோக்கியத்தனம். ஐஐஎம்ல போனீங்களே, ஐஐஎம்ல எனக்கு இன்னும் பாருங்க ஸ்டார் போட்டு நான் பிசில தாங்க இருப்பேன் அப்படின்னு நீங்களே கொடுத்துருக்கீங்களே பேட்டி. அப்ப அது கோட்டா இல்லையா? இந்த அறிக்கை எடுத்துட்டேன்ல, 2010 ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி அலாட்மெண்ட், அண்ணாமலை உங்க ரோல் நம்பர் 6835, உங்க ரேங்கிங் 244, உங்களுக்கு போஸ்டிங் போட்டது ஓபிசி கோட்டாலதான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. நீங்க ஜெனரல்ல வரல பாஸ், நீங்க ஜெனரல்ல எழுதிருக்கலாம், போஸ்டிங் ஓபிசி தான். ஆமா இல்ல, பாஸ் வந்து ஜெனரல்லயே வந்திருந்தேன், நான் வந்து டாப் மார்க், நான் வந்து ஜெனரல்ல தான் வந்தேன், அப்படி கிடையாது. ஓபிசி கோட்டா இருந்ததாலதான் உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு இடம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு 890 வந்தீங்க, 890 வேகன்சில 244 இடத்துல உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னா இதெல்லாம் சும்மா கிடைக்கல. அண்ணாமல போராடி இருக்கிறோம், சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து போராடி இருக்கிறோம், இந்தியர்களை உள்ள சேர்க்கணும்னு போராட்டம், இந்தியர்களை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் ஓபிசியை உள்ள சேர்க்கணும்னு போராட்டம், எஸ்சி எஸ்டியை உள்ள சேர்க்கணும்னு போராட்டம், இப்ப வரைக்கும் போராட்டம் தொடருது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து எல்லா பதவி பிரமாணங்கள்லையும் சரி பதவி உயர்வுகள்லையும் வந்து இப்ப ரிசர்வேஷனை பின்பற்றணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ப்ரமோஷன்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் வேலை பார்த்து நல்ல இடத்துக்கு போயிருக்கலாம். அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாம கோட்டாவுக்கு எதிராக பேசுறேன்ற பேர்ல மக்கள் மத்தியில தேவலாம அம்பலப்படுறாங்க. அதுவும் குறிப்பா வந்து கோயம்புத்தூர் பகுதியில வந்து மொழி உரிமை போராட்டமா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட ஒரு உரிமைக்கான போராட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் தீவிரமாக நடந்த பகுதி. அந்த மக்களுக்கு வந்து இப்ப அது வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா அது நீர் பூத்த நெருப்பு போல எல்லா மக்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோபம், ஒரு வெளிப்பாடு. நீங்க வந்து அர்பன் எலைட் ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியாது. அர்பன் எலைட் ஓட்டு வந்து 1.5 லட்சம் ஓட்டு விழுந்தாலும் அது உங்களுக்கு வெற்றி தரப்போறது கிடையாது. 20 லட்சம் ஓட்டை கூட கார்னர் பண்ணிக்கோ, நான் அதெல்லாம் பிரச்சனையா சொல்ல. அர்பன் எலைட் மைண்ட் செட் உனக்கு எங்க இருந்து வருது? நீ அரசியல்வாதி தானே, நீங்க
அரசியல்வாதிங்கிறவர் யாரு? ஒர்க்கிங் கிளாஸுக்காக இருக்கிறவர் தானே அரசியல்வாதி. இவர் யாரு? இவர் அதான் சொல்ற அர்பன் எலைட்டு. அர்பன் எலைட்டா உங்களை நீங்க உணர்ந்துகிட்டு நான் மேல இருந்துகிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவேன்ற இடத்துல இருந்தீங்கன்னா அரசியல் பண்ண முடியாது. மூச்சுக்கு 300 ரூபா நான் விவசாயியோட பிள்ளை, விவசாயியோட பிள்ளை, விவசாயியோட பிள்ளைன்னு மாரில் அடிச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு தொங்கினா மட்டும் பத்தாது. அவர்களுடைய வழியிலிருந்து கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளுக்காக வந்து குரல் கொடுக்கணும். போட்டா எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது குறித்து பேச. உங்களுக்கு 75 ஏக்கர் இருந்துச்சு, நிலத்தை வித்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில பிரைவேட் காலேஜ்ல நீங்க படிச்சுட்டீங்க, பீஸ கட்டிட்டீங்க. உங்களை போலவே எண்ணற்ற இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதல் தலைமுறை பட்டதாரிகளை படிக்க வைக்க முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு இடத்தை வழங்கியது கலைஞருடைய ஆட்சி. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல போய் யாரெல்லாம்ப்பா முத முதல்ல படிக்க வர்றீங்க உங்க தலைமுறையில கேளுங்க, 100க்கு 90 பேர் இன்னமும் கைது ஒப்புவான். கிராமப்புறங்கள்ல 100க்கு 60 பேர் கைது ஒப்புவான். நகர்ப்புறங்கள்ல அந்த அளவுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கலைஞர் அவர்கள் 20,000 ரூபாய் எனக்கு எல்லாம் இன்ஜினியரிங்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. இது கொண்டாடா படிச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா புரியாதா? இதே கடைசியா வக்கனையா என்ன சொல்லி முடிப்பாங்க, நாங்க சொன்னது வந்து எம்எல்ஏ கோட்டாவை சொன்னோம். இதெல்லாம் பாக்குறவன் பைத்தியக்காரன். எம்எல்ஏ கோட்டாவை தான் நீ நீட்டு வச்சு ஒழிச்சுட்டு எம்எல்ஏ கோட்டா கூட அவரு பி ராஜா அப்பா அப்படி சீட்டு வாங்கினாராமா? நான் அததான் சொன்னேன்னு உருட்டு. தமிழிசை எப்படி சீட்டு வாங்கினாங்கன்னு கேளுங்களேன். நிறைய பேர் சொல்றாங்க அவங்க எப்படி எப்படியோ சீட்டு வாங்கினாங்க. அவங்க அப்பா பல பேர்கிட்ட போய் கேட்டாங்க, அதை போய் கேட்டு பாருங்க. டாக்டர் சீட்டு தமிழிசை அவர்கள் எப்படி வாங்கினாங்கன்னு இது உங்களுடைய கட்சி சார்ந்த உங்களுடைய கட்சி பிஜேபி, உங்களுடைய எதிரா நீங்க பார்க்கக்கூடிய கட்சி திமுக, அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய வாக்கிய தகராறு அப்படின்னு இருந்திருந்தா அதை பத்தி பேச போறது இல்ல. கோட்டாங்கிற பொருள் இந்த சமூகத்தில் எந்த அடிப்படையில் வருகிறது? விஜய் ஆண்டனி ஒரு பாட்டு, அந்த பாட்டு பேர் என்னமோ ஒரு பேட்டு, அந்த பாட்டுல கோட்டாவில வந்தவன் இல்லடா நான்னு ஒரு லிரிக்ஸ் இருந்தது. அது ஒரு பெரிய கண்டனம் எழுதப்பட்டது. உடனடியாக விஜய் ஆண்டனி நான் இப்படி எல்லாம் பேசல, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு தெரிவிச்சாரு. தமிழ்நாட்டுல நம்ம பாடகர் அறிவு கோட்டா குறித்து ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்காரு. உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தான் எழுதி வச்சிருக்காரு. வாய்ப்பு இருந்துச்சுன்னா போன் பண்ணி இன்னொருத்த திருக்குறள் கேட்கற மாதிரி அந்த பாட்டு லிங்க் அனுப்பிடானே அவன்ட்டையாவது கேட்டு வாங்கி ஹெட்போன்ல போட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கோட்டா சாங்கு அறிவுன்னு யூடியூப்ல தேடியாவது பாருங்க. அப்பயாச்சும் புத்தி வருதான்னு தினமும் கேளுங்க. அந்த பாட்டை கேட்டு வந்து அது சலுகை இல்லடா அது உரிமை அப்படின்னு அந்த பாட்டை வந்து தினமும் கேட்டு மண்டையில பதிய வச்சுக்கோங்க. அப்ப அந்த சரி, இப்ப நான் மறுபடியும் பாமகவுக்கு வருவோம். நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஒய்ஃபுக்கு சீட்டு கொடுத்தது வந்து இப்ப சீமானு வந்து ஒய்ஃபுக்கு வந்து லீகல் அட்வைசர் போஸ்ட் கொடுத்தாரு. அப்ப என்ன கேட்டாங்க, வாரிசான்னு கேட்டாங்க. மனைவி எப்படிங்க வாரிசாகும், ரத்த உறவு இல்லை இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க வாரிசாகும்னாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு வாரிசு அரசியல்னு பேச்சு வந்துட கூடாது என்பதற்காக அன்புமணியை ஒதுக்கிவிட்டு சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் ஐயா ராமதாஸ். அழகா இருக்காங்க, மாம்பழம் போல ஒரு உருட்டு. ஆமா, இப்போ இதுதான் இன்றைய உட்கார்ந்து பேசுவோம். கூடுதலாக இன்றைக்கு வந்து 2 தொகுதிகள் பற்றி பேசுவதாக சொல்லி இருந்தோம். நிறைய தொகுதிகள் குறித்து பேச வேண்டி இருக்கிறது. தினமும் அது குறித்தான விளக்கமான காணொலிகள் இந்த உட்கார்ந்து பேசுவோம் எபிசோட்லையும் தினமும் 2 தொகுதிகள் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அந்த தொகுதிகள் குறித்து இப்ப நம்மளால வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேச முடியும். ஆனா விரிவா அதை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா போடுறதுக்காக 2 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஒன்னு மும்முனை போட்டி, கீழே வந்து இப்ப சொன்னோடனே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ள போய் வந்து ஃபாலோ கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த லிங்கை ஷேர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கீழே மும்முனை போட்டி அப்படின்னு தமிழ்ல இருக்கும். ரெண்டாவது வந்து நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் முக்கியமான வேட்பாளர்களை பற்றிய முழுமையான ஒரு அறிமுகத்தை அந்த நோ யுவர் கேண்டிடேட்லையும், மும்முனை போட்டி திமுக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3 முனை போட்டி எப்படி இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் என்பதை இன்னொரு பிளேலிஸ்ட்லையும் தனித்தனியா ஒவ்வொரு தொகுதியிலும் விலாவரியா போட இருக்கிறோம். அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அதற்கு குறித்தான வீடியோக்கள் வரும். அது முன்னாடி ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. சந்தோஷ் அதுல டீட்டெயிலா ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இருக்கிறாரு. நாங்களும் அதுல டிஸ்கஷன் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு தான் அந்த வீடியோவை போடுவோம். அதனால நீங்க கட்டாயம் அந்த வீடியோவை உங்களுடைய பார்வைக்கு வைக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியா அந்த வீடியோவையும் பாருங்க. நீங்க எந்த தொகுதி அதிகமாக குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த வேட்பாளர் குறித்து கூடுதல் தகவல்கள் நம்ம பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது குறித்து நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம். ஆமா, ஒருவேளை உங்களுடைய தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அல்லது பிரச்சனைகளை தாண்டி உங்க தொகுதியில ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னு இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க வந்து சென்னையில வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னையா இருக்கலாம், கோவை, திருப்பூர், கரூரா இருக்கலாம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம்,
தேனி இந்த தொகுதியா இருக்கலாம், கன்னியாகுமரி நாகர்கோயிலா இருக்கலாம், ஏதோ ஒரு தொகுதியில இருக்கத்தான் போறீங்க, ஓட்டு போடத்தான் போறீங்க. உங்க தொகுதியில அந்த வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு? உதாரணத்துக்கு இப்ப விருதுநகர் தொகுதியில வந்து மாணிக் தாகூர் நிக்கிறாரு, மாணிக் தாகூருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது? உங்க தொகுதிக்கு அவர் வரும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? அதோட விஷுவல்ஸ் நீங்க எடுத்து அனுப்பலாம், அதனுடைய காட்சிகளை நீங்க விரிவா எழுதி அனுப்பலாம். விஜய பிரபாகரன் வர்றாரு, அவர் பேசுனதை இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. உங்க ஏரியாவுக்கு வந்து என்ன பேசுறாரு? தேமுதிக உங்க ஏரியால எப்படி வேலை பாக்குறாங்க? நீங்க எழுதி அனுப்பலாம். ராதிகா சரத்குமார் என்ன பேசுறாங்க? கேஸ்ட் வைஸா அவங்க எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நீங்க விரிவாக பேரலை டிவி டிஜிட்டல் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ, அல்லது வந்து வீடியோ வந்து சென்ட் ஜிபின்னு ஒரு சைட் இருக்கு, வி டிரான்ஸ்பர்னு சைட் இருக்கு, அதுலயோ அல்லது டிரைவ்லயோ போட்டு அனுப்பலாம். அதை வந்து உங்களுடைய பார்வைக்கு மக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் நம்முடைய நோயோர் கேண்டிடேட்ன்றதுலையும் மும்முனை போட்டின்றதுலையும் நம்ம அதை பரிசீலித்து பிரசுரிக்கலாம். அதனால் உங்களுடைய பங்களிப்பும் இதில் அதிகமாக தேவைப்படுகிறது. உங்களுக்கான முழுமையான கிரெடிட்ஸும் அதில் கொடுக்கப்படும். யாரு எந்த ஊர்ல இருந்து அனுப்புறாங்க அப்படின்றதும் கூட அதுல போடப்படும். நீங்க விருப்பப்பட்டா ஆக எடுத்து அனுப்புங்க, சேர்ந்து வேலை பார்ப்போம். இந்த எலெக்ஷன்ல 39 தொகுதியிலையும் நாங்க சொல்லிட்டோம், சிவகங்கை மட்டும் வருவதற்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கறத எங்களுக்கு தெரியும். அதையும் சொல்லுங்க, அவர் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து என்ன படம் பார்த்துட்டு இருக்கிறாரு தெரியாது. பிரைவசி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம், லாக் பண்ணி வச்சிருக்கோம். அப்பப்ப ட்விட்டர்ல அவர் சொன்னா தான் தெரியும். அதனால சிவகங்கை தொகுதிக்காரங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க ஜாலியா இருங்க. நன்றி நன்றி.